ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். திராவிட கட்டிடக்கலை நம் மண்ணில் வந்து பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். காலப்போக்கில் பரிணாம செயல்பாட்டின் காரணமாக அந்த கலை வந்து மேம்பாடு அடைஞ்சது. தமிழ் திராவிட கட்டிடக்கலையின் மரபிற்கு வந்து மகாபலிபுரத்தில் இருக்க 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த காலத்தில் முந்திய குடைவரை கோயில்கள் வந்து சான்றுகளாக இருக்குது. அதாவது குகை கோயில்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லை. அதுக்கு முன்னாடி கட்டின கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் வந்து கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னும், அது வந்து இயற்கை சக்திகளால் அழிவுக்கு உள்ளாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கோயில் கட்டடக்கலையினுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது 5 கட்டங்களாக நடந்திருக்கு. அதாவது பல்லவர் காலம் ஃபஸ்ட்டு, கிபி 600லேருந்து 850 வரைக்கும் முற்கால சோழர்கள் காலம், அதாவது கிபி 850லேருந்து 1100 வரைக்கும் பிற்கால சோழர்கள் காலம், கிபி 1100லேருந்து 1350 வரைக்கும் விஜயநகர நாயக்கர் காலம், கிபி 1350லேருந்து 1600 வரைக்கும் நவீன காலம், அதாவது கிபி 1600க்கு பின்னாடி. பல்லவர் காலம் பற்றி பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் வந்து கோயில் கட்டடக்கலை குடைவரை கோயில்கள் அப்படின்ற நிலையிலேருந்து கட்டுமான கோயில்கள் அப்படின்ற நிலைக்கு வந்து மாற்றம் பெற்றுச்சு. குடைவரை கோயில்கள் நிர்மாணிக்கும் போது ஒரு மலையின் பாறை பரப்பிலிருந்து தேவைப்படும் வடிவத்தில் ஒரு பகுதி மட்டும் வெட்டப்பட்டும் செதுக்கப்பட்டும் தனி ஒரு பாறையாக வந்து மாற்றப்படும். அந்த பாறை தான் வந்து செதுக்கப்பட்டும் குடையப்பட்டும் கோயிலாக வந்து வடிவமைக்கப்படுது. குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா பல்லவரசர் மகேந்திரவர்மனை சொல்லலாம். மண்டகப்பட்டில் இருக்க குடைவரை கோயில் தான் வந்து அவர் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. குடைவரை கோயிலில் வந்து முன்புறம் அமைஞ்சிருக்க 2 தூண்கள் வந்து அந்த கோயிலை வந்து தாங்கி நிற்குது. குடைவரை கோயில்கள் அனைத்திலுமே வந்து பின்புற சுவற்றில் செதுக்கப்பட்ட ஒரு கருவறையும் அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோக்கிய மண்டபத்தையும் கொண்டிருக்கு. மண்டபத்தினுடைய 2 பக்கங்கள்லேயும் துவார பாலகர்கள், அதாவது வாயில் காப்போருடைய சிலைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. குடைவரை கோயில்கள் அமைக்கும் முறை வந்து கிபி 700க்கு பின்னாடி மறைஞ்சு பெரிய வடிவிலான கட்டுமான கோயில்கள் கட்டப்படுறதுக்கு வழிவிட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். சிற்பிகள் வந்து தங்கள் திறமைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கலையிலே கலைவண்ணம் காண்றதுக்காக கட்டுமான கோயில்கள் வந்து அதிக வாய்ப்பினை வந்து கொடுத்ததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். 7 கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய மகாபலிபுரத்தில் அமைஞ்சிருக்க கடற்கரை கோயில்கள் வந்து பல்லவரசர் 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டுச்சு. தென்னிந்தியாவில் மிக பழமையான கட்டுமான கோயில்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே பாறையில் ஒரு கோவிலை அமைக்கும் பழைய முறைப்படி இல்லாமல் கட்டுமான கோயில்கள் அப்படிங்கிறது பாறை பாலங்களாக கொண்டு கட்டப்பட்டிருக்கு. ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்ட பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டுவிச்சார். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்க வைகுண்ட பெருமாள் கோயில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. மகாபலிபுரத்தில் இருக்க 7 கோவில் குடைவரை கோயில்களாக அமைக்கப்படாமல் வெட்டியெடுக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு. இதில் வந்து 2 கருவறைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஒன்று வந்து சிவபெருமானுக்கும் இன்னொன்று வந்து விஷ்ணுவுக்கும் வந்து படைத்தளிக்கப்பட்டிருக்கு. தமிழ் திராவிட கோயில் கட்டடக்கலை மரபுக்கு மகாபலிபுரத்தில் இருக்க ஒற்றை கல்லில் செதுக்கப்படக்கூடிய பஞ்ச பாண்டவ ரதங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம் இதெல்லாம் வந்து சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. ரதங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுன பீம தர்மராஜ ரதங்களினுடைய வெளிப்பக்க சுவர்கள்லாம் வந்து மாடக்குழிகளாலேயும் பூமணி வேலைப்பாடுகளாலேயும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. மாடக்குழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆண் பெண் தெய்வங்கள், அரசர்கள் இவங்களுடைய சிற்பங்களும் புராண காட்சிகளை வந்து சித்தரிக்கக்கூடிய சிற்பங்களையும் கொண்டதாக இருக்குது. மிக பெரும் கருங்கல் பாறை மேலே புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்க அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டமான கலைப்படைப்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. இந்த கருங்கல் பாறை வந்து ஏறத்தாழ 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் கொண்டதாக இருக்குது. 1984 கடற்கரை கோயில் வளாகம் உட்பட மாமல்லபுரத்தில் இருக்க நினைவு சின்னங்களும் கோயில்களும் மொத்தமாக வந்து உலக பாரம்பரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவால் வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். பல்லவர் காலத்தில் பாண்டியர் கோயில்கள் பற்றி பார்க்கலாம். முற்கால பாண்டியர்கள் வந்து பல்லவர்களினுடைய சம காலத்துள்ளாக இருந்தாங்க. பல்லவர்களைப் போல இல்லாமல் பாண்டியர்கள் வந்து தங்களினுடைய குடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுளர்களினுடைய சிலைகளை வந்து அமைச்சாங்க.
பாண்டிய பேரரசன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 50 மேற்பட்ட குகை கோயில்கள் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டதாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி இதில் இந்த இடங்களில் கிடைக்கிறதெல்லாம் வந்து முக்கியமானதாக சொல்லப்படுது. இந்த குகை கோயில்கள்லாம் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுளர்களுக்கு வந்து படைத்தளிக்கப்பட்டிருக்கு. பாண்டியர் காலத்து சிவன் கோயில்களின் லிங்கங்கள் வந்து தாய்ப்பாறையிலேருந்து செதுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. நந்தியினுடைய உருமமும் தாய்ப்பாறையிலேருந்தே செதுக்கப்பட்டுச்சு. சிவலிங்கம் கருவறையின் மையத்தில் சுற்றிலும் போதுமான இடம் வந்து விடப்பட்டு அமைச்சிருக்காங்க. கருவறையில் உபயோகித்த நீர் வந்து வெளியே செல்றதுக்கு கால்வாயும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில்களில் இருக்க தூண்கள் வந்து வெவ்வேறு அளவுகளை கொண்ட 3 பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. தூண்களில் இடம்பெற்றிருக்க அலங்கார வேலைப்பாடுகளும் ஒரே மாதிரியாக இல்லை. சுவர்களினுடைய வெளிப்பகுதி 4 மாடக்குழிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து சிவன், விஷ்ணு, துர்க்கை, கணபதி, சுப்பிரமணியன், சூரியன், பிரம்மா, சரஸ்வதி இவங்களுடைய உருவங்கள்லாம் வந்து புடைப்பு சிற்பங்களாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு. கருவறையினுடைய 2 புறத்திலும் துவாரபாலகர் சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பாறை குடைவரை கோயில்களும் கட்டுமான கோயில்களும் பாண்டியர் கட்டடக்கலையினுடைய சிறப்புமிக்க அம்சங்களாக சொல்லப்படுது. ஒற்றைக்கல்லு செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கழுகு மலையில் இருக்க முற்று பெறாத வெட்டுவான் கோயிலை சொல்லலாம். கழுகு மலையில் அமைஞ்சிருக்க ஒற்றைக்கல் கோயிலான வெட்டுவான் கோயில் ஒரு பெரும் பாறையினுடைய 4 புறங்கள்லேருந்தும் செதுக்கி அமைக்கப்பட்டதாக இருக்குது. கோயிலினுடைய உச்சியில் உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா ஆகியோரினுடைய சிற்பங்கள்லாம் வந்து காணப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலும் பாண்டியர் கட்டடக்கலை பாணியை பறைசாற்றக்கூடிய எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுது. சிற்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாறை குடைவரை கோயில்களில் குகைகளின் சுவர்கள் வந்து கடவுளர்களுடைய புடைப்பு சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கட்டுமான கோயில்களை பொறுத்த வரைக்கும் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் வந்து காணப்படலை. கருவறையின் மேலுள்ள கட்டுமானங்கள்லையும் தூண்களிலும் சிற்பங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த சிற்பங்கள் வந்து கம்பீரமாகவும் அகன்ற தூள்களோடும் ஒடிசலான உடல் வாகுடனும் அழகான ஆபரணங்களோடும் உயரமான கிரீடங்களோடும் காட்சியளிக்குது. திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகு மலை ஆகிய இடங்களில் இருக்க குடைவரை கோயில்களில் சிவன், விஷ்ணு, பார்வதி, பிரம்மன், சுப்பிரமணியன், கணபதி, தட்சிணாமூர்த்தி இவங்க அந்த கடவுளர்களுடைய புடைப்பு சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மதுரை மற்றும் அதனோட சுற்று வட்டார பகுதிகளில் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த சிலைகள்லாம் வந்து இப்போ மதுரையில் இருக்க திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓவியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா புதுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க சித்தன்ன வாசல்லையும், திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டத்தை சேர்ந்த திருமலைபுரத்துலேயும் முற்கால பாண்டியர்களினுடைய உன்னதமான கோயில்கள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. சித்தன்ன வாசல் சமண துறவிகள் வாழ்ந்த குகை அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க வந்து குகை சுவர்களில் சாந்து பூசி ஈரம் காயறதுக்கு முன்னாடி ஓவியங்களை வந்து தீட்டியிருக்காங்க. அதனோட கெடு பயனாக வந்து அந்த ஓவியங்களில் பலதை வந்து நம்ம இழந்துட்டோம். இருப்பவற்றில் தாமரை தடாக ஓவியம் அப்படிங்கிறது மிக சிறந்த வர்ணங்களின் பயன்பாட்டுக்கும் காட்சிகள் வந்து சித்தரிக்கப்பட்டுள்ள நேர்த்திக்காகவும் புகழ்பெற்றதாக சொல்லப்படுது. தாமரை மலர்கள் குளமெங்கும் நீரில் பரவி கிடக்கும் இலைகள், குளத்தில் காணப்படக்கூடிய யானை, எருமை, அன்னப்பறவை மற்றும் பூக்களை பறிக்கக்கூடிய மனிதன் என விரியும் அந்த ஓவிய கண்காட்சி அப்படிங்கிறது மனங்களை வந்து கொள்ளை கொள்றதாக அமைஞ்சிருக்கு. சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களோட சில ஒப்புமைகளை வந்து பெற்றதாக காணப்படுது. திருமலைபுரத்தில் கிடைச்சிருக்க முற்கால பாண்டியர் ஓவியங்கள் சேதமடைஞ்ச நிலையில் இருக்குது. முற்கால சோழர்கள் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 850 விஜயாலய சோழன் காலத்தில் முக்கியத்துவம் பெற தொடங்கிய சோழர்கள் வந்து தொடர்ந்து அந்த பகுதியில் 400 ஆண்டு காலம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. முற்கால சோழர்களின் கோவில் வந்து கட்டடக்கலைக்கு தமிழ்நாட்டில் திண்டிவனத்துக்கு அருகே இருக்க தாதாபுரத்தில் இருக்க கோயிலை வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம். முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை வந்து பின்பற்றி அமைஞ்சிருக்கு. கோயில்களில் அதிக எண்ணிக்கையில் வந்து தேவ கோஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து செம்பியன் மகாதேவன் பாணி அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தலாம். செம்பியன் மகாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோயில்களுக்கு திருப்புரம்பியத்தில் இருக்க கோயில் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. பிற்கால சோழர்கள் காலம் பற்றி பார்க்கலாம். தஞ்சாவூரில் இருக்க கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் அமைஞ்சிருக்க 2 உன்னதமான கோயில்கள் வந்து சோழர்களின் கட்டடக்கலை முதிர்ச்சி வந்து பிரதிபலிக்குது. கிபி 1009 கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சாவூரில் இருக்க சிவன் கோயில் ராஜராஜன் காலத்து
செல்வ பெருக்க சாதனைகளுக்கு வந்து பொருத்தமான நினைவு சின்னங்களாக இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது கட்டப்பட்ட போது அது வந்து ஒரு பெரிய கோயில் வளாகமாக இருந்துச்சு. அதனோட விமானம், அதாவது கர்ப்பகிரகத்தினுடைய மேல் இருக்க கட்டுமானம் அப்படிங்கிறது 216 அடிகள் உயரம் கொண்டதாக இருந்துச்சு. உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயர்ந்த சிகரங்களில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது. அதனால் இது வந்து அதனோட உயரம் வந்து அதிகமாக இருக்கிறதால அதனோட சிகரம் வந்து தட்சிணமேரு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இங்கே வந்து 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் கொண்ட மிக பெரும் நந்தியினுடைய சிலை அப்படிங்கிறது ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுது. கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி பார்க்கலாம். சோழர்கள் வீழ்ச்சி அடைஞ்சு பாண்டியர்கள் எழுச்சி பெற வரைக்கும், அதாவது சுமார் 250 ஆண்டுகள் வந்து கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களினுடைய தலைநகரமாக இருந்துச்சு. ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோயில் வந்து ஐயத்துக்கிடம் இல்லாமல் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலினுடைய வழித்தோன்றலாக சொல்லப்படுது. இந்த கோயிலின் உயரம் வந்து 55 மீட்டர். இதனோட கருவறை வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலின் கருவறையைப் போலவே 2 அடுக்குகளை கொண்டதாக இருக்குது. வெளிச்சுவர்களின் 3 பக்கங்களையும் சற்றே முன்புறம் நீண்ட மாடக்குழிகளும் இடையில உள்ளடங்கிய பகுதிகளும் இடம்பெற்றிருக்கு. மாடக்குழிகளில் சிவன் விஷ்ணு ஏனைய கடவுள்களினுடைய வடிவங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த கோயில் வளாகத்தில் சண்டிகேஸ்வரர், கணேசன், மகிஷாசுரமர்த்தினி அவங்களுக்கெல்லாம் வந்து சன்னதிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. தாராசுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கும்பகோணத்துக்கு அருகில் இருக்க தாராசுரத்தில் பிற்கால சோழர்களின் கோயில் வந்து இருக்குது. பேரழகு மிக்க கட்டடக்கலை கூறுகளை கொண்ட இந்த கோயில் வந்து ஐராதீஸ்வரருக்கு வந்து படைத்தளிக்கப்பட்டது. அதாவது இந்திரனினுடைய யானை வழிபட்ட கடவுள் தான் வந்து ஐராவதீஸ்வரர். சோழ அரசன் 2 ராஜராஜன் இந்த கோயிலை வந்து கட்டினார். இந்த கோயில் சோழர்களின் கட்டடக்கலைக்கு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுது. கோவிலின் மகாமண்டபம் வடிவத்தில் வந்து பெருசாக இருக்குது. கோயிலினுடைய ஒட்டுமொத்த வடிவம் தேர் போல காட்சியளிக்குது. ஏன்னா மகாமண்டபத்தின் கீழ்ப்பகுதியில் 4 சக்கரங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. கருவறையிலையும் தூண்கள்லையும் புராண இதிகாச கதாபாத்திரங்கள் சிற்றுருவங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. இதை சுற்றி கோபுரத்தோடு கூடிய சுற்றுச்சுவர் வந்து இருக்குது. பிற்கால பாண்டியர்கள் பற்றி பார்க்கலாம். தென்னிந்திய கலைக்கு பிற்கால பாண்டியர்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து 13 நூற்றாண்டை சேர்ந்த பிள்ளையார்பட்டியில் இருக்க குடைவரை கோயில் வந்து சொல்லலாம். இங்கே இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய காரைக்குடிக்கு அருகே வந்து காணப்படுது. இங்கே இருக்க சிற்பங்கள், கல்வெட்டுகள் இது ரெண்டுக்காகவும் இந்த கோயில் வந்து முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது. நுழைவாயிலை பார்த்த வண்ணம் அழகான கணேசனின் வடிவம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. தேசி விநாயகம் என குகை கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சிற்பத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 கைகளை கொண்ட கணபதியினுடைய தும்பிக்கை வந்து வலது புறமாக வந்து திரும்பியிருக்கு. விஜயநகர காலம் பற்றி பார்க்கலாம். விஜயநகர அரசர்களின் காலத்தில் ஒரு புதிய வடிவிலான கட்டடம் கட்டுமுறை வந்து இருந்துச்சு. கோயில்களில் மண்டபங்கள் கட்டப்பட்டுச்சு. ஒவ்வொரு ஆண்டும் கடவுளர்களின் திருவுருவ சிலைகள் மண்டபங்களில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. கோவிலுக்கு வெளிப்புறத்தில் கட்டப்பட்ட தூண்களுடன் கூடிய இந்த மண்டபங்கள் வந்து பொது நிகழ்ச்சிகளாக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். கோயிலுக்கு கிழக்கே பொதுமக்கள் கூடுவதற்காக கட்டப்பட்ட இந்த மண்டபங்கள்லாம் வந்து பொற்குடத்துக்கு பொட்டு வைத்தார் போல் கோயிலுக்கு வந்து மேலும் அழகு சேர்த்ததாக இருந்துச்சு. மண்டபத்தில் இருக்க ஒற்றைக்கல் தூண்கள் வந்து கவனத்தை ஈர்க்கிறதா இருந்துச்சு. இந்த தூண்களில் குதிரைகள், சிங்கங்கள் மற்றும் கடவுளின் சிற்பங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில், வேலூரில் இருக்க ஜலகண்டேஸ்வரர் கோயில், கல்யாண மண்டபங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லப்படுது. இந்த மண்டபங்களில் மிகவும் புகழ்பெற்றது பார்த்திங்கன்னா, மதுரை கோயிலில் அமைஞ்சிருக்க புது மண்டபத்தை சொல்லலாம். 15 நூற்றாண்டு முதல் 17 நூற்றாண்டு வரையிலான விஜயநகர நாயக்க கட்டடக்கலையினுடைய முக்கிய கூறுகளாக திகழ்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகூட்டப்பட்ட மண்டபங்கள், அலங்கரிக்கப்பட்ட தூண்கள், இயற்கை வடிவ அளவிலான சிலைகள், கோபுரங்கள், பிரகாரங்கள், இசைத்தூண்கள், மலர் அலங்கார வேலைப்பாடுகள், கல்லால் ஆன சாளரங்கள் இதெல்லாம் சொல்லலாம். கோயில்களோடு சேர்த்து தெப்பக்குளங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. கோயில்களுக்கான நுழைவாயில்கள் வந்து 4 புறங்கள்லையும் மிக பெரும் கோபுரங்களோட கட்டப்பட்டிருக்கு. சிற்பங்களோடு கூடிய மாடக்குழிகளை அமைக்கும் பழக்கம் வந்து நாயக்கர் காலத்திலையும் தொடர்ந்துச்சு. பெரிய வடிவங்களான புடைப்பு சிற்பங்களை அமைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது அதிகரிச்சது அப்படின்றத திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயில், திருவரங்கம் ரங்கராஜர் கோயில் வளாகத்தில் அமைஞ்சிருக்க கோபாலகிருஷ்ண கோயில் ஆகியவற்றில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆழ்வார் திருநகரியில் ஆதிநாதர் கோயிலில் இருக்க தெற்கு விழா மண்டபம், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் முகப்பில் வந்து மேற்கூரையோடு அமைஞ்சிருக்க புதுமுக மண்டபம் இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுது. தமிழ்நாட்டின் கோயில்களின் மையப்பகுதிகள்லையும் அதை ஒட்டி அமைஞ்சிருக்க
பத்திகளிலும் இடம்பெற்றிருந்த தெய்வங்களின் உருவ சிலைகள் வந்து ஏனைய பகுதிகளிலும் இடம்பெற தொடங்குச்சு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்க ஆயிரம் கால் மண்டபம், புது மண்டபம், திருக்குறுங்குடி, நாங்குநேரி, வானாமலையார் கோயில் இதில் இடம்பெற்றிருக்க ரதி மண்டபம், இதெல்லாம் வந்து இக்கால மண்டபக்கலைக்கு கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுது. இந்த காலப்பகுதியை சேர்ந்த தூண்கள்லாம் வந்து முந்தைய காலப்பகுதியை சேர்ந்ததை காட்டிலும் அதிகம் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்குது. ஒற்றைக்கல்ல மிகப்பெரிய யாளி குதிரை வடிவ சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. புராண இதிகாச கலங்கள், அரச குடும்ப உறுப்பினர்களின் இயற்கை வடிவ அளவிலான முழுமையான உருவங்கள், சாதாரண மனிதர்களுடைய வடிவங்கள், விலங்குகள், பூ வேலைப்பாடுகள் இதெல்லாம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த காலப்பகுதியினுடைய மற்றொரு சிறப்பு அம்சம் இசை தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். மண்டபத்தில் இருக்க தூண்களில் மேற்பகுதி சிங்கம் அமர்ந்திருக்கிறது போல அமைக்கப்பட்டிருப்பது ஒரு பொதுவான சிறப்பாக கூற சொல்லப்படுது. கர்ப்பகிரகத்தினுடைய சுவர்கள்லையும் மண்டபங்கள்லையும் கற்சாலரங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில், திண்டுக்கலுக்கு அருகில் இருக்க தாடி கும்பில் அமைஞ்சிருக்க கோயில்கள், திருநெல்வேலிக்கு அருகில் இருக்க கிருஷ்ணாபுரத்தில் அமைஞ்சிருக்க கோயில், தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோயிலுக்குள் அமைஞ்சிருக்க சுப்பிரமணிய சுவாமி கோயில் இதெல்லாமே வந்து இந்த கால பகுதியைச் சேர்ந்த சிறப்பித்து சொல்ல வேண்டிய கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய மிகப்பெரிய கலைப்படைப்புகளாக சொல்லப்படுது. காஞ்சிபுரம் வரதராஜ கோயில், பெருமாள் கோயில், மதுரை கூடல் அழகர் கோயில், திருவில்லிபுத்தூர், திருவெள்ளரை அழகர் கோயில், திருவண்ணாமலை, திருவரங்கம் ஆகிய ஊர்களில் இருக்க கோயில்களில் விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள்லாம் வந்து காணப்படுது. இதில் வந்து இதிகாச கதைகள், பெரும்பாலும் இராமாயண காட்சிகள், அரண்மனை காட்சிகள் இதெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. நவீன காலம் அதாவது கிபி 1600 பின்னாடி பார்த்திங்கன்னா மதுரை நாயக்க அரசின் சிற்றரசலாக ராமநாதபுரம் பகுதியை ஆண்டு வந்த சேதுபதிகள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலினுடைய கட்டடக்கலைக்கு வந்து பெரும் பங்களிப்பை வந்து செஞ்சுருக்காங்க. ராமேஸ்வரம் கோயிலினுடைய சிறப்புமிக்க பிரகாரங்கள் நம் கவனத்தை இருக்கிறதா அமைஞ்சிருக்கு. உலகிலேயே மிகவும் நீளமான கோயில் பிரகாரங்கள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த கோயில் வந்து 3 பிரகார சுற்றுகளை வந்து கொண்டதாக இருக்குது. கோயிலினுடைய வெளிப்பிரகாரம் வந்து 7 மீட்டர் உயரம் கொண்டதாகவும், வெளிப்பிரகாரத்தினுடைய கிழக்கு மேற்கு பிரகாரங்கள்லாம் வந்து 120 மீட்டர் நீளமுடையதாகவும், வடக்குலையும் தெற்குலையும் உள்ள 195 மீட்டர் நீளமுடையதாகவும் இருக்குது. வெளிப்பிரகாரத்தை சேர்ந்த தாங்கி நிற்கக்கூடிய 1200 மேற்பட்ட தூண்கள்லாம் வந்து தனிச்சிறப்பு கொண்டதாக சொல்லப்படுது. இந்த தூண்களில் பெரும்பாலானவை வந்து அலங்கார வேலைப்பாடுகளை கொண்டதாக இருக்குது. இந்த 3 பிரகாரங்களில் உட்புறம் அமைஞ்சிருக்க பிரகாரம் வந்து மிக பழமையானதாக சொல்லப்படுது. இந்த பாடத்தில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறைகளில் சிற்பங்களை வந்து படைப்பது பல்லவர் கால சிறப்பு கூறாக இருந்துச்சு. முற்கால சோழர்களின் காலம் பேரழகு மிக்க விமானங்களுக்கு பெயர் பெற்றதாக இருக்குது. பிற்கால சோழர்கள் வந்து கல பொலிவு மிக்க கோபுரங்களுக்காக புகழ் பெற்றுச்சு. மண்டபங்கள் விஜயநகர காலப்பகுதியினுடைய தனி சிறப்பாக சொல்லப்படுது. நவீன காலத்தில் பிரகாரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து அளிக்கப்பட்டுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.